தினம் ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் மார்க்குவின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் ஹலலோயா உனக்குரியது எல்லாவற்றையும் விற்று தரித்துறதுக்கு கூட இன்றைக்கும் கூட பெரியமானவர்களே ஆண்டவர் அவருடைய கனமான பணிக்காக அவரை நாம் நேசித்து அவரிடத்தில் பின் செல்லுவதற்காக நம்முடைய நேரத்தை கேட்கிறாரு நம்முடைய பலனை கேட்கிறாரு நம்முடைய பணத்தை கேட்கிறாரு அதை நீங்கள் முழு நேரமாகவும் கொடுக்கலாம் இல்லாவிடில் பகுதி நேரமாகவும் கொடுக்கலாம் உண்மையாகவே இயேசுவன் நேசிக்கிறீங்க அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க தீவனுக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்க எப்படி நீங்கள் நேரத்தை கொடுக்கலாம் வேதத்தை எடுத்து வாசித்து அதை கற்றுக்கொண்டு ஒரு சின்ன புத்தகத்தில் எழுதி வாரம் ஒரு முறை சில வாலிப பிள்ளைகளுக்கோ சின்ன பிள்ளைகளுக்கோ ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கலாம் இன்றைக்கும் கூட வேதாகமத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கிறார்கள் பைபிள் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க பேரை எழுதுங்க அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை தியானியுங்கள் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக நேரம் எடுத்து நீங்கள் போதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் வேதாகமத்தின் பாத்திரங்களில் ஒருவராக கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் பலனை எப்படி கொடுக்கலாம் பலன் எப்படி செலவழிக்க வேண்டும் என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க மாதம் ஒரு முறையோ ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ வியாதி உள்ளவர்களை சந்திங்க அவர்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு சின்ன உதவியை செய்ங்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை சந்திங்க ஹல லோயா அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அவர்களுக்காக ஜெபியுங்கள் இன்றைக்கு ஜெபத்துல உங்க பலனை செலவழிக்கலாம் இல்லாவிடில் நேரடியாக போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை நீங்கள் பலப்படுத்தலாம் இப்படி உங்க பலனை செலவழிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு மூன்றாவதாக பாருங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம் என்கிற விதைகளை கேட்கிறார் அநேகர் பொருத்தனை பண்ணுவாங்க காரியம் நடந்துறோம். ஆனால் பொருத்தனைய அவர்கள் செய்ய மாட்டார்கள் இன்றைக்கு ஒருவேளை பொருத்தனை பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க பொருத்தனை பண்ணினதை உடனடியாக நிறைவேற்றிடுங்க அப்படிப்பட்ட கிருபைய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு சோர்வுகள் எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறத உடனடியாக கொடுத்து ஆலயங்களை கட்டலாம் உணவளிக்கும் மையங்களுக்கு கொடுக்கலாம் ஏழை எளிய ஜனங்களை இந்த நாட்களிலே விசாரிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அப்படி பொருள் உள்ளங்களை கத்திருந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறவராய் இருக்கிறார் எலும்புங்கள் பணத்தை கொடுங்க நேரத்தை கொடுங்க தீவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்த கொடுங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களை பயன்படுத்துவாராக ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே தீவன் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆவி சரீரத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் கீழ்ப்படுத்துகிறோம் கற்றாவே நீர் எழுந்துள்ளுவீராக உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக இந்த நாள் முழுவதும் உண்டைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆ மேன் ஹாவ் அ பிளஸ் டே